ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ப்ரொஃபஷனல் ட்ரிங் ஸ்கூல் அப்படின்ற நம்ம யூடியூப் சேனல் மூலமாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா லைவாக வந்து நேச்சுரல் கேஸ் ரிப்போர்ட் வந்து நம்ம லைவாக நம்ம ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ இந்த லைவ் ரிப்போர்ட்டெல்லாம் நீங்கள் வந்து வெரிஃபை வந்து பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து நம்மளுடைய ப்ரொஃபஷனல் ட்ரிங் ஸ்கூல் அப்படின்ற டெலிகிராம் குரூப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கணும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ நமக்கு வந்து ஆகஸ்ட் வந்து 22 வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வியாழக்கிழமை நம்மளுக்கு நேச்சுரல் கேஸ் இன்வென்டரி வந்து ரிப்போர்ட் வந்து வரப்போகுது. ஸோ இங்கே பாருங்கள், ஸோ ரிப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா 25 பில்லியன் கியூபிக் ஃபீட் வந்து ஸ்டோரேஜ் சொல்லியிருந்தாங்க, பட் அதை விட அதிகமாக வந்துருச்சு. இருந்தாலும் இந்த ஸ்டோரேஜ் ரிப்போர்ட் வழக்கம் போல் வந்து நம்மளுக்கு வந்தாலும் கண்டிப்பாக இதை வந்து நம்ம இன்டெப்த்தாக அனலைசிஸ் பண்ணணும். இது குளோபல் மார்க்கெட் அண்ட் யூஎஸ் மார்க்கெட் எல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது டேட்டா வந்து இன்னும் அக்யூரேட்டான நெகட்டிவாக வந்து மாறிடுச்சு. ஸோ ஏன்னா இன்னைக்கு ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் வந்து ஓவராலே வந்து செல் ட்ரெண்ட் தான் இன்னைக்கு. ஸோ அகேன் அண்ட் அகேன் நெகட்டிவ் நியூஸஸ் நிறைய வந்துட்டே இருக்கிறதுனால இன்றைக்கி நேச்சுரல் கேஸ் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஃபால் வந்தது. பட் இருந்தாலும் இன்வென்டரி ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறமும் மார்க்கெட் வந்து பெரிய ஸ்பைக் எதுவும் கொடுக்காமல் இருக்குது. இது ஒரே ஒரு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 184 172 கிட்ட வந்துருச்சு. 12 பாயிண்ட் ஆல்ரெடி மார்க்கெட் ஃபால் ஆகிடுச்சு. ஸோ இருந்தாலும் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த லோ வந்து 171 அந்த ரேஞ்சு வந்து பார்த்திங்கன்னா சஸ்டெயின் ஆகும். ஸோ இந்த 171 எல்லாம் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு 171 பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நம்ம 165 வரைக்கும் நம்ம வந்து லோ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் ஆனால் இன்றைக்கி நடக்குமா அப்படின்றது கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம டெய்லி பேசிஸில் லைவாக எவ்ரி வீக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஸோ நேச்சுரல் கேஸ் இன்வென்ட்ரி அப்டேட் வந்து நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். ஸோ இஞ்சி இன்வென்ட்ரி ஸ்டாக் வந்து ரைஸ் மோர், அதாவது ஸ்டாக் வந்து அதிகமாக ரைஸ் ஆகிடுச்சிங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ஃபோக்கஸ் ஒன்லி இன் செல் சைட் மட்டும் வந்து நேச்சுரல் கேஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ எஞ்சி ஆகஸ்ட் மந்த் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கண்டிப்பாக ஒரு 170 வந்து பிரேக் அவுட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணே சொன்னேன். 8 மணிக்கு நான் சொல்லியிருக்கேன் ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறமா. இப்போ கரண்ட் ப்ரைஸ் வந்து 173 இருந்தது, சரிங்களா? நான் சொல்லும் போது 173 இருந்தது. ஸோ திரும்பவும் நான் ஓகேன்னு திரும்பவும் இன்னொரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திரும்பவும் வந்து 8:30 வந்து இன்னொரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிது, இன்னும் மார்க்கெட் செல் தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒரு சிலர் வந்து சின்ன சின்ன ப்ராஃபிட் குரூடாயில் ஒரு டிப்ஸ் கொடுத்துருந்தேன், அதை வச்சு ஒரு நல்ல ப்ராஃபிட் போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி செல்ஃப் ரேட் வந்து பண்ணுறவங்க தான் எல்லாருமே. ஸோ நம்ம கால்ஸ் எதுவும் நீங்கள் கொடுக்கல ஆக்சுவலாக. ஸோ பாருங்கள், மார்க்கெட் வந்து ஸ்டில் இன்னமும் வந்து சைட்வேஸ் செல்லிங்கில் தான் வந்து ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. பட் என்னென்னா இந்த ரிப்போர்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மார்க்கெட் ஒரு 3 to 5 பாயிண்ட்ஸ் சடனாக ஃபாலோ ஆகிருக்கணும். பட் அது ஃபாலோ ஆகலை. ரீசன் வந்து நம்ம தெளிவாக சொன்ன மாதிரி தான், மார்க்கெட் ஆல்ரெடி 12 பாயிண்ட் விழுந்துருச்சு. ஸோ திரும்பவும் வந்து மார்க்கெட் வந்து நாளைக்கும் வந்து கேப் டவுனில் ஓப்பன் ஆகிறதுக்கு கூட பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. இது வந்து லைவில் வந்து ப்ராப்பராக வந்து கைட் பண்ணணும், சரிங்களா? ஸோ இதை தான் வந்து நம்ம வந்து டெய்லி பேசிஸில் பண்ணிகிட்ருக்கோம். க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரியாக இருக்கட்டும், இல்லை நேச்சுரல் கேஸ் இன்வென்ட்ரியாக இருக்கட்டும், கிட்டத்தட்ட இது வந்து ஐ திங்க் 5வது வாரம் இல்லை 6வது வாரம்னு நினைக்கிறேன். நான் லைவாகவே நான் எல்லாருக்குமே எக்ஸ்பிளைன் பண்ணுறது இது 5வது வாரம், ஐ திங்க் 6வது வாரம்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து ரெகுலராக நம்ம வீடியோஸை வந்து பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து தெரிய வரும். ஸோ ஸ்பெஷலி யாரெல்லாம் நேச்சுரல் கேஸ் அண்ட் க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி வந்து ட்ரேட் பண்ணால் லைக் பண்ணுறீங்களோ, நீங்கள் எல்லாருமே வந்து தாராளமாக வந்து நம்மளுடைய இதில் வந்து நம்ம யூடியூப் சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபாலோ வந்து பண்ணாலே போதுமானது. வேறு எதுவும் நீங்கள் ஹைலி ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஆல்ரெடி நேற்று வந்து க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி ரிப்போர்ட் வந்து லைவாகவே நான் ஷோ பண்ணியிருப்பேன். ஸோ இன்வென்ட்ரி வந்து எப்படியெல்லாம் வந்துட்டு இருக்கு, அதை எப்படி நம்ம அக்சஸ் பண்ணுறோம் அப்படின்றத நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து இன்வென்ட்ரி சம்மந்தமாக ரெகுலர் அப்டேட்ஸ் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ வந்து பண்ணலாம். சார், இதுலேயும் வந்து உங்களுக்கு சந்தேகம் அப்படி இருக்குது, நம்ம சொல்கிறதுல வந்து ஏதாவது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் இருக்கீங்கன்னா தாராளமாக அடுத்த வாரமும் வந்து என்னுடைய இதே டெலிகிராம் குரூப்பில், சரிங்களா, இதே டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்த வாரமும் உங்களுக்காகவே நான் ஓப்பனாகவே வந்து எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ லைவில் தான் அப்டேட் வரும், சரிங்களா? இங்கே பாருங்கள், இன்றைக்கி கூட டெலிகிராமில் வந்து நம்ம சில அப்டேட் எல்லாம் நம்ம கொடுத்துட்ருந்தோம். பட் இன்றைக்கி கால்ஸ் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல. ரீசன் வந்து உங்களுக்கே நல்லா தெரியும். இங்கே பாருங்கள், நான் வந்து மார்க்கெட்டே ஓப்பன் பண்ணி காமிக்க பாருங்கள். ஸோ நிஃப்டி வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி எல்லாம் இன்றைக்கி வந்து டோட்டலி ரேஞ்ச் மூவ்மெண்ட்டுங்க பாருங்கள், ஒரு மூமெண்ட்டும் கிடையாது. இங்கெல்லாம் வந்து நம்ம பெருசாக ப்ராஃபிட்லாம் அச்சீவ் பண்ணவே முடியாது. அதனால தான் இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் கூட பார்த்திங்கன்னா பெருசு மார்னிங்கில் வந்து ஒரு 1 or 2 calls வந்து நான் கொடுத்துருந்தேன், ப்ராஃபிட் போச்சு, சின்ன சின்ன ப்ராஃபிட் தான் புக் பண்ண சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பெருசாக வந்து ரிஸ்க் எடுக்கல. ரீசன் வந்து உண்மையிலே ப்ராக்டிக்காக சொல்லணும்னா இந்த மாதிரி டெட் எண்டில் இருக்கிற மாதிரி ரேஞ்சில் இருக்கிற மாதிரி செக்மெண்ட்டில் ட்ரேட் வந்து பண்ணிங்கன்னா 100% உங்களுக்கு லாஸஸ் மட்டும் தான் வரும். மைண்டில் திரும்ப நீங்கள் ஒன்று ஃபிக்ஸடாக வந்து நோட் பண்ணணும் அப்படின்னா ஒன்றே ஒன்று தான் நீங்கள் நோட் பண்ணணும். செபி சொல்லியிருக்காங்க, இன்றைக்கி கிட்டத்தட்ட இன்டர்டே ட்ரேடரில் ஈக்விட்டியாக இருந்தாலும் சரி, இல்லை இன்டர்டே ட்ரேடிங்காக இருந்தாலும் சரி, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80% பீப்புள் வந்து லாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து உண்மையான ரீசன் வந்து தெரியாதது மட்டும்தான். இது என்னன்னா நம்ம வந்து ஒன்லி இந்தியன் மார்க்கெட் மட்டுமே பார்த்துட்டு ட்ரேட் வந்து பண்ணுறதுனால தான் நம்மளுக்கு வந்து சக்ஸஸ் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. நம்ம குளோபல் மார்க்கெட்டையும் பார்த்து ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து பெரிய அளவில் வந்து மார்க்கெட்டில் வந்து அச்சீவ் வந்து பண்ண முடியும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மார்க்கெட்டில் பெரிய அளவில் வந்து அச்சீவ் பண்ண முடியாது. அதை வந்து நீங்கள் வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் வந்து பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஸ்டில் இன்னமும் மார்க்கெட் வந்து சைட்வேஸ் செல்லிங்கில் தான் போயிட்டுருக்கு. மார்க்கெட் வந்து கண்டிப்பாக இது வந்து ஒரு 171 லோ பிரேக் அவுட் ஆச்சுன்னா
பார்த்தீங்கன்னா மேபி ஒரு ஸ்பைக் கூட மேபி வரலாம் சரிங்களா. ஸோ ஆல்ரெடி நம்ம சொன்னோம் 173 சொல்லியிருந்தோம் சரிங்களா, 173 சொன்னோம், இப்போ வந்து 2 பாயிண்ட் இறங்கிடு, கிட்டத்தட்ட 171 வந்து வந்துடும், ஆல்மோஸ்ட் வந்து வரும் இது சரிங்களா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம ட்ரேட் வந்து எடுக்கணும். இன்வென்ட்ரி வந்து மின்ன ஒரு காலத்தில் வந்து எப்படின்னா ஒரு கோவிட் வரைக்கும் வந்து இன்வென்ட்ரியை டச்சே பண்ணாதீங்கன்னு சொன்ன பர்சன் தான் நான், நல்லா நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. இதெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் மார்க்கெட்டில். ஸோ இன்வென்ட்ரி வந்தாலே அன்றைக்கி ட்ரேடே தயவு செய்து பண்ணாதீங்க அப்படின்னு சொன்ன பர்சன் தான் நான். என்னுடைய யூடியூப் சேனலில் என்னுடைய 2019 வீடியோலலாம் போய் பாருங்கள், 2020 வீடியோவில் கூட போய் பாருங்கள், நான் சொல்லியிருப்பேன் குரூடாயில் இன்வென்ட்ரி வந்தால் தயவு செய்து அன்றைக்கி ட்ரேடு வந்து பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனால் இன்றைக்கி அதே இன்வென்ட்ரியை தைரியமாக இங்கே பை பண்ணுங்கள், இங்கே செல் பண்ணுங்கள், இங்கே கண்டிப்பாக பை போகும் செல் போகும்னு சொல்கிற அளவுக்கு நான் வந்து டெவலப் ஆகிருக்கிறேன் அப்படின்னா இது என்னுடைய ஹார்ட் ஒர்க் மட்டும்தான், ரீசன் வேறு எதுவும் கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு சின்ன விஷயமும் நான் சொல்லிக்க ஆசைப்பட்றேன். ஸோ நான் இது வரைக்கும் பெரிய அளவில் வந்து கோச்சிங் கிளாஸஸோ இந்த மாதிரி ட்ரைனிங் கிளாஸஸ் எல்லாம் நான் போனதே கிடையாது. இது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கணும். ரீசன் வந்து கோச்சிங் கிளாஸு ஒரு ட்ரைனிங் கிளாஸ் போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன தெரியணும் அப்படின்னா பேசிக் இன்ஃபர்மேஷன், மார்க்கெட்னா என்ன, இது எதனால் இங்கே எஃபெக்ட் வருது இப்படின்றத மட்டும்தான் நீங்கள் பேசிக் கிளாஸ் போகணுமே தவிர, நீங்கள் வந்து இண்டிகேட்டரை பேஸ் பண்ணியோ, ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணியோ, ஆல்கோவை பேஸ் பண்ணியோ, இல்லை ஏதோ ஒரு கேல்குலேஷனை பேஸ் பண்ணியோ, இந்த சூப்பர் ட்ரெண்டு, எக்கனாசி, இன்னும் பழைய காலத்து கான்செப்டே வந்து பயன்படுத்தியெல்லாம் மார்க்கெட்டில் அச்சீவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என்னை தவறாக எடுத்துக்காதீங்க. மார்க்கெட்டில் நம்ம ஸ்டேபிளாக இருக்க முடியாது. இது வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டாக தயவு செய்து யாரும் எடுத்துக்காதீங்க. இது என் அனுபவத்தில் நான் உணர்ந்த விஷயங்களை வெளிப்படையாக உங்களுக்கு வந்து ஓப்பனாக நான் சொல்கிறேன். இதெல்லாம் வந்து ஒரு கிளாஸ் மாதிரி எடுத்துகிட்டு இது இந்த சொல்கிறதுக்கே நம்ம சில பேர் வந்து ஃபீஸ் வாங்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அது மாதிரியெல்லாம் இருக்கிறதுனால சொல்கிறேன் நான், மார்க்கெட்டில் கண்டிப்பாக நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும். நானே ஒரு காலத்தில் இன்வென்ட்ரியை டச் பண்ணாத பர்சன் இன்றைக்கி இன்வென்ட்ரியை தைரியமாக டச் பண்ணுற அளவுக்கு நான் க்ரோ ஆகிருக்கிறேன் அப்படின்னா என்னுடைய சின்சியாரிட்டி ப்ளஸ் என்னுடைய ஹார்ட் ஒர்க் மட்டும்தான் காரணம். ஸோ அதே மாதிரி என்னுடைய மார்க்கெட் அனலிசிஸ் பண்ணக்கூடிய மெத்தட் தான் வந்து ரீசன். ஸோ இது எல்லாமே வந்து வரக்கூடிய நாட்களில் நான் வந்து டைரெக்டாகவே கிளாஸஸ் எடுக்கலான்னு பிளான் பண்ணி தான் நான் சொல்லியிருக்கேன். இப்போ கூட என்னுடைய ஆஃபீஸில் தான் இருக்கேன் நான். ஸோ கண்டிப்பாக நான் இன்வைட் பண்ணுறேன், ஒன் பை ஒன் நான் இன்வைட் பண்ணுறேன். ரெகுலராக வந்து ஃபாலோ வந்து பண்ணுங்கள். சம்டைம்ஸ் மார்க்கெட் கூடவே நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், என்னுடைய ப்ரிடிக்ஷன் வந்து இந்த என்ஜி வந்து மிகப்பெரிய ஃபால் வர வேண்டியது, ஆனால் ஆல்ரெடி 12 பாயிண்ட் விழுந்ததுனால மார்க்கெட் பெருசாக வந்து ஃபால் ஆகலை சரிங்களா. ஸோ அதனால் வந்து அடுத்தடுத்த இம்பாக்ட் வந்து வரும் சரிங்களா. இப்போ மேபி ஒரு சின்ன ரிவர்ஸ் கூட வரலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா 171 வந்து இப்போ கரண்ட் சப்போர்ட்டில் வருது. ஒரே நிமிஷம் இருங்க, இன்னொரு அப்டேட் ஒன்று வந்திருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பை ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆக ட்ரை பண்ணுது. ஒரு ஐ திங்க் ஒரு ஒரு 1 or 2 பாயிண்ட்ஸுங்கிறது பை ஆகும். ஸோ ஓகே, நோ இஷ்யூ. ஸோ நீங்கள் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கிளியராக தெரியுது, இப்போ இன்வென்ட்ரி வந்தாலுமே நெகட்டிவ் வந்தாலுமே இப்போ மார்க்கெட் கொஞ்சம் பவுன்ஸ் ஆகும். 171 வந்து கரண்ட்டில் வந்து சப்போர்ட் லெவல் இது. ஸோ என்ன ரீசன் அப்படின்றத நான் அடுத்தடுத்த செக்மெண்ட்டில் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். இப்போ சொன்னால் அது புரியாது உங்களுக்கு, அது மட்டும் நீங்கள் ரெகுலராக வந்து வேணா சார் இங்கே மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுதுன்னு சொல்லலாம். இப்போ அகெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குளோபல் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் அப்டேட் வந்து கொடுத்துருக்கான், அதனால் இப்போ மார்க்கெட் வந்து ஒரு சின்ன பவுன்ஸ் பேக் வந்து நடக்கும் சரிங்களா. ஸோ அதனால் வந்து ஒரே நிமிஷம்ங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் அதை வந்து ஸ்டாப் இந்த மாதிரி சின்ன சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குது ஓகேங்களா. அதை வந்து நீங்கள் ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம இந்த மாதிரி வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து லைவில் ஷேர் பண்ணுறோம், அதையும் நீங்கள் ஃபாலோ வந்து பண்ணிக்கலாம். நம்ம பிரான்ச்சில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது மூலிமா இந்த சர்வீஸ் எல்லாமே மோஸ்ட்லி நான் ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருக்கேன். சப்போஸ் நம்ம பிரான்ச்சில் ஜாயினே பண்ண முடியலன்றவங்களுக்கு மட்டும்தான் ஏதாவது மினிமம் ஃபீஸ் வந்து அலாட் பண்ணலாமான்னு ஒரு பிளான் வச்சுட்ருக்கேன். பட் இப்போதைக்கு எதுவுமே நான் கன்ஃபார்ம் பண்ணல. ஸோ விருப்பம் இருக்கிறவங்க டேரெக்டாக என் நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எனி டைம் மார்க்கெட்டில் நம்ம ஃபுல் டைம் ட்ரேடராக இருக்கிறோம். இப்போ ஃபுல் டைம் ட்ரேடர்ன்றதை விட நான் வந்து ட்ரேடர்னு சொல்ல ஆசைப்படுறதை விட நான் மார்க்கெட்டில் அனலிஸ்ட்ன்றது தான் வந்து கரெக்டாக இருக்கும். யதார்த்தமான உண்மை என்னன்னா நான் மார்க்கெட் அனலிஸ்ட் மட்டும்தான் நான் சரிங்களா. ஸோ அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ நல்ல விஷயங்களை செய்வோம், நல்லதே மார்க்கெட்டில் வந்து நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணுவோம், கண்டிப்பாக நம்ம மார்க்கெட்டில் ஏர்ன் பண்ணுவோம். ஸோ பாசிட்டிவாக இருங்க, எல்லாராலையும் மார்க்கெட்டில் வந்து ஏர்ன் பண்ண முடியும். அதிகமாக ஆசைப்படாதீங்க, ஆசைப்பட்டதுனால தான் ஏகப்பட்ட நஷ்டங்கள் மார்க்கெட்டில் வந்துட்டுருக்கு. அதிகமாக ஆசைப்படாமல் ரீசன் தெரிஞ்சு ட்ரேட் பண்ணுங்கள். மார்க்கெட்டில் கண்டிப்பாக யாராக இருந்தாலும் சக்ஸஸ் வந்து பண்ணலாம் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் வந்து பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.